நம்மள நிறைய பேர் சிக்கி கிளவுட் கேமிங் பிளே பண்ணியிருப்போம், கேம்சிஸ்லாம் பிளே பண்ணியிருப்போம். ஸோ வந்து அதேமாரி கண்ட்ரோலோட இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்குற கேம் பிளே கூட என்னோட கேம் பிளே தான், நான் தான் பிளே பண்ணி ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வந்து இதேமாரி கண்ட்ரோலில் வந்து நம்மளுக்கு மோபாக்ஸ் விண்டோ இதுமாரி ஒரு சில எமிஷன் வந்து செட் பண்ணிக்க முடியுமா ப்ரோ அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்குறது உண்டு. ஸோ வந்து இன்றைக்கான வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாரி வந்து மோபாக்ஸ் எமுலேட்டரா விண்டோ எமுலேட்டரா பெஸ்ட்டாக அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டு செட்டிங்கும் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து இப்போ நீங்கள் மோபாக்ஸ் எமுலேட்டர் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்குற இப்போ சிக்கி கிளவுட் கேமிங்கில் நான் ப்ளே பண்ணிட்டுருக்கேன்ல, இந்த அளவுக்கு வந்து மோபாக்ஸ் எமுலேட்டரால் உங்கள் கிராஃபிக்ஸ் அதாவது செட்டிங்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கேமில் போய் கிராஃபிக்ஸ் ஏற்றினீங்க இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் மோபாக்ஸ் எமுலேட்டரில். இதே விண்டோ எமுலேட்டரில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணினா வந்து இதோட ஓரளவுக்கு இன்னமும் அதிகமாக வந்து உங்களால் கிராஃபிக்ஸ் வந்து வச்சு விளையாடிக்க முடியும். ஸோ அதுதான் இல்லை இதுவே. அதேமாரி வந்து ரெண்டு எமுலேட்டருக்கும் எஃபிஎஸ்ன்றது வந்து வேறு வேறு மாரி மாறும். இப்போ வந்து மோபாக்ஸ் எமுலேட்டரை எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு 30-35 வந்து கிடைக்கும், 40 கூட கிடைக்கும். ஸோ வந்து இது அதேமாரி விண்டோ எமுலேட்டரில் வந்து ஒரு 28-30 வரைக்கும் வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்மளும் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் வந்து நிறைய யூடியூப்பில் வந்து போட்டிருக்காங்க நிறைய மெம்பர் வந்து. நீங்கள் ஒன்று போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புரியும் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ வந்து நானும் வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன், நம்மளும் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஓகேவா, என்னால் தான் சொல்கிறேன். அந்த எஃபிஎஸ் வந்து மாறும். இப்போது GTA 5 வந்து நீங்கள் ஏற்றுனீங்கன்னா வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் நிறைய வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணோம். எஃபிஎஸ்ன்றத வந்து உங்கள் டிவைஸை பொறுத்து. ஓகேவா, இதுதான் உண்மை. ஸோ வந்து உங்கள்கிட்ட இருக்கிற டிவைஸ், இப்போது இந்த எமுலேட்டரை எடுத்துக்கோங்க, உங்கள்கிட்ட ஒரு ஐஎன் டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா வந்து அதுக்கு தகுந்த மாரி வந்து எஃபிஎஸ்ன்றது வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து லைட்டாக வந்து வாய் வந்து குளருது, ஸோ தப்பாத்துக்காதீங்க அதெல்லாம். ஏன்னா வந்து லைட்டாக நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம், தலைவலி, எவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க. அப்போயும் நான் வீடியோ போடுறேன், அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோ.